வெல்கம் டு சேனல். இதுக்கு முன்னாடி பார்ப்போம்னா தி லவ் ஃபார் தளபதி. தளபதி 69 அனௌன்ஸ்மெண்ட் தான், லாஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட்டு. அது ஒரு மாதிரி ஃபீலாக தாங்க இருக்குது. அது வார்த்தையை சொல்கிறப்போ லாஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட்டு இதுக்கு மேலே இருக்காது அப்படின்றப்போ ஒரு மாதிரி இருக்குது. இது வருதுன்றது ஒரு சந்தோஷம், பட் இதுதான் கடைசின்றப்போ அது என்ன ரியாக்ட் பண்ணுறதுன்றதே தெரில. சரி வாங்க நம்ம வீடியோ பார்த்துட்டு ஃபைனலாக பேசுவோம். ஏற்கனவே ஒரு மாதிரி இருக்குது. என்னோட பிஜியை போட்டு தளபதியோட ஃப்ரெண்ட்ஸ் படம் பார்த்துதான் இந்த கடைக்கு வந்து பிரின்சிபல் பேரே வச்சேன். தளபதி படம் நிறைய பேர் வருவாங்க, அவரோட ஒவ்வொரு படம் அவ்வளோ பட ஹேர் ஸ்டைலு அதை பார்த்து தான் வந்து நம்ம காலேஜ் பசங்களுக்கு அதெல்லாம் ஹேக்கர் பண்ணுறோம். ஓ இந்த மியூசிக் வர போகிறாங்க. பிரியமுடன் படம் ரிலீஸ் ஆனால் தான் நம்ம பிறந்தோம், அதனால பிரியமுடன் விஜய்னு அவனுக்கு பேரே வச்சிட்டோம். தளபதி காட்டி தான் என்னை வளர்த்துது, அதனால எல்லாரும் பிரியமுடன் விஜய்னு தான் கூப்பிடுவாங்க. ஏரியாவில் எல்லாரும் பிரியமுடன் விஜய்னு சொன்னால் தான் எனக்கு தெரியும். ஒரு ரசிகையாவும் ஒரு தங்கச்சியாவும் சொல்றனாலே இதே தியேட்டர்ல அதே மாதிரி ஒரு செலிப்ரேஷன் யாருமே இருக்கு அந்த பார்த்துதான் அதில் மாதிரி ஒரு செலிப்ரேஷன் நடக்கும். கொரோனா பீரியட்ல வந்து தியேட்டரே மூடலாங்கும் போது இவர் ஒருத்தர் தான் ஃபைட் பண்ணி இந்த மாதிரி தியேட்டருக்கு தான் கொண்டு வரோம். என் படத்தை என்ன நம்பி ரசிகர்கள் இருக்கிறாங்க, ஊழியர்கள் இருக்காங்க, தியேட்டருக்காரங்க இருக்கிறாங்கன்னு சொல்லி ரொம்ப ஃபைட் பண்ணாரு. ப்ரொடியூசர் எல்லாருமே கம்பல் பண்ணாங்க, இந்த மாதிரி முடியல எனக்காக பொறுமையாகிறேன்னு சொல்லி அவர் கொண்டு வந்ததுனால தான் நாங்கள் தியேட்டர் இப்போ நடத்திட்டு இருக்க இல்லை. நாங்களாம் அப்பவுமே க்ளோஸ் பண்ணிட்டு வேற ஒரு குழப்பம் தேடி போயிருப்போம்.
మూడు గంటలు మాత్రమే థియేటర్లో ఆయన సినిమాని సెలబ్రేట్ చేసే అవకాశం మనకి దక్కుతుంది. ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. என்னன்னா அரசியலுக்கு வரப்போறாரு, யாரு டைரக்டர், யாரு கம்பெனிஸ், இப்படிலாம் எதிர்பார்ப்பு ஜாஸ்தியா இருந்துட்டே இருக்கு. அதுக்கு டைரக்டர் யாருன்னு தெரியல. இந்த படம் எப்படி இருக்கும், எந்த மாதிரி இம்பாக்ட் கிரியேட் பண்ணுவோம், கெரியர்ல வந்துட்டு ரொம்ப பெருசா இருக்கும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். முதல் ஷோவில் நான் மட்டும் இல்லை, என் பையன், என் மனைவி, என் பொண்ணு, என் மருமகன், என் பேத்தி, இன்னும் பிறக்க போற அடுத்த பேர குழந்தை மாசம் குழந்தையோட வந்துடுங்க படம் பார்த்தா அவரை வாழ்த்துவோம். 69 படத்தை மரணம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த FDFS போறப்போ அது மாதிரி மிக்சர் எமோஷனா இருக்கும். அது எப்படி கன்வே பண்றதுன்னு தெரியல. அவர் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில ஆகலி, ராஜ்கீயில ஆகலி, லயன் இஸ் ஆல்வேஸ் ஏ லயன். கண் கலங்கினாலும் கலங்குவோம் இல்லை. லாஸ்ட் படம் பார்த்துட்டு வரும்போது அவ்வளவுதான் இருப்போ. பார்த்ததுமே ஆனால் ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க. அதுவும் இல்லாமல் உண்மையாகவே ஒரு பெரிய பார்ட்டே மிஸ் ஆகிற ஃபீல் தான். ஏன்னா ஒரு படத்தில் நிறைய பார்த்து சிரிச்சிருக்கோம், அழுத்திருக்கோம், டான்ஸ் ஆடி வைப் பண்ணியிருக்கோம், ஒரு சாங்ஸ் அவ்வளோ கேட்டிருக்கோம், ஒரு ப்ரெசன்ஸ் இனிமேல் இருக்காதுன்றது கஷ்டமாக இருக்குது. அரசியல் வருவார், பட் ஸ்க்ரீனாக நம்ம பார்க்குறது அந்த என்ஜாய்மெண்ட்டு, அது வந்து எனக்கு கோட் படம் பார்க்கும்போதே அந்த ஃபீல் அப்போவே வந்துச்சு. திரும்ப இந்த மாதிரி பார்க்க முடியாதுல, இந்த வாய்ஸ்லாம் கேட்க முடியாதுலன்னும் போது அவ்வளோ வருத்தமாக இருந்தது. அதே டைம் வந்து அவருக்கும் ஒரு 50 ஏஜ் வரைக்கும் ஆகுது. அது நினைக்கும் போது ஓகே, எவ்வளோதான் ஆடிட்டே இருப்பார், எவ்வளோ நடிச்சுட்டே இருப்பார், அவருக்கு கொஞ்சம் ரெஸ்ட் வேணும், ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படிங்கிற மனநிலை இருக்குது. ஆனாலும் இது வந்து ரொம்ப வருத்தமாக ஒரு மாதிரி இருக்கமாக இருக்குது. எப்படி சொல்கிறதுன்னு தெரில. அரசியல் போகிறாருன்றது சந்தோஷமாக இருந்தாலும் இந்த மிஸ்ஸிங்கை எப்படி ஈடுகட்டுறதுன்னு தெரியல. இப்போ நிறைய ஹீரோஸ் வந்து காணாமல் போயிருக்காங்க, நிறைய ஹீரோஸ் வந்து மேடையில் வந்து பேசியிருப்பாங்க, போயிருப்பாங்க. பட் தளபதினா ஏன் அந்த அளவுக்கு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுதுன்னா, படம் நடிச்சுக்கிட்டு நம்ம கொடுத்துக்கிட்டே இருந்தது பெருசாக அலட்டிக்கிறது கிடையாது, பெருசாக வந்து மேடையில் அது தாம் தூங் பேசி அப்படி எதுவுமே இல்லை. சைலண்ட்டாக வருவார், நடிப்பார், நம்ம என்டர்டெயின்மெண்ட்டு போயிட்டு அடுத்து அடுத்து அடுத்துன்னு கொடுத்துக்கிட்டே இருப்பார். அவரோட அந்த சைலண்ட்டே நம்மள ஒரு மாதிரி பண்ணணும். அது எப்படி சொல்கிற, அது ஒரு மாதிரி ஃபீல் நினச்சாலே ஒரு மாதிரி இருக்கானது. அப்புறம் ஃபஸ்ட்லேயே வந்து அந்த எம்டி சீட்லாம் காமிச்சப்பவே மனசு ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க. நம்ம அந்த அளவுக்கு தியேட்டரில் ஃபஸ்ட் டேலாம் அப்படி இருக்கும் அந்த இது, அந்த ஃபீலு, அந்த ஒரு எனர்ஜிலாம் கண்டிப்பாக மிஸ் பண்ணுவோம். இனிமேல் யாருக்கு அந்த மாதிரி அந்தளவுக்கு பண்ணுவோமான்றது கூட நமக்கு தெரியாது. ஸோ உண்மையாகவே தியேட்டருக்கெலாம் போனால் அந்த ஒரு ஃபீல்லாம் இருக்கும். விஜய் சார் படம் மிஸ் பண்ணுறது, அது இல்லையே இனிமேல் இருக்காது, ஒரு பெரிய எம்டி இருக்கேன்றதே வந்து ஒரு மாதிரி தான் இருக்குது. அது இல்லாமல் அவர் நம்மளோட கலந்துருக்காரு, ஃபேமிலியிலேருந்து எல்லாமே நம்மளும் ஒரு ஆள் மாதிரியே ஒரு ஃபீல் பண்ணிட்டோமா. ஸோ அதனால் அது எப்படா அது சமாளித்து போகிறதுன்றதே தெரியல, ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஒரு பெரிய வெற்றிடமே வந்து ஆகப்போகுதுன்றது தான். ஏன்னா ஒரு படம் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு பின்னாடி ஒரு 500,000 பேர்கிட்ட ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ தளபதின்றப்போ இன்னும் அது எக்ஸ்ட்ரா, அவர் மூலிமா எவ்வளோ பேர் அந்த இப்போ இந்த வீடியோவில் வந்து பேசுகிறப்ப தான் அதெல்லாம் புரியுது. எவ்வளோ பேர் இப்போ அவர் படம் வருது இதுனா எவ்வளோ பேர் அதுக்காக வேலை செய்வாங்க, எவ்வளோ பேருக்கு அது மூலிமா வாய்ப்பு கிடைக்குது, அதெல்லாம் இருக்கு இல்லையா. அதெல்லாம் போகுதுன்ற ஒரு பக்கம். அவரும் இதுக்கு மேலே வந்து ஸ்க்ரீனில் வரப்போ இந்த செலிப்ரேஷன், ஏன்னா வந்து இப்போது தளபதினு ஒரு படம் வந்தாலும் எனக்கு தெரியும் யூடியூபே வந்து அதிரும் ஃபுல்லாக. இப்போ கூட பார்த்தீங்கன்னா கோட் வந்துச்சு, எந்த சேனல் எடுத்தாலும் ஃபுல்லாக ரிவ்யூ. நான் யூடியூப் பக்கமே வரல, யூடியூப்பில் என்ன வீடியோ எது பண்ணுமோ அதை மட்டும் டெவலப் பண்ணிட்டு வெளியே வந்துடுவேன், யூடியூப் பக்கமே போகல. ஏன்னா அந்த ரிவ்யூ எல்லாருமே பாடு என்னடா அதுன்ற மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோ பரபரப்பு, அவ்வளோ விறுவிறுப்புன்னு அப்படி போயிட்டுருக்க ஒன்று வந்து இனிமேல் இருக்காது, அது அவ்வளோதான் ஸ்டாப் ஆக போகுதுன்றது வந்து அது எப்படி சொல்கிறேன்னு தெரியல. நம்மளுக்கே எப்படி இருக்குன்னா அவருக்கு எப்படி இருக்கும்னா நான் யோசிச்சு பார்த்துட்டுருக்கேன். இவ்வளோவும் வளர்த்து இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒன்று உருவாக்கி நிற்க வச்சுட்டு அது எல்லாத்தையும் வந்து விட்டு போகிறப்போ அவருக்கு எப்படி இருக்கும், அதெல்லாம் யோசிச்சுட்ருக்கேன். திரும்ப அவர் மக்களுக்காக தானே செய்ய போகிறாரு, அந்த ஒரு திருப்தி அவருக்கு இருக்கும். சொல்கிற மாதிரி சினிமாவில் அவரோட பங்கு பெருசு. சினிமா தமிழ் இண்டஸ்ட்ரிக்கே ஒரு அடையாளம் தான் விஜய்ன்னு சொல்ல, ஏன்னா எல்லாருக்குமே தெரியும், எல்லா நடிகருக்கும் தெரியும். ப்ளஸ் தளபதினா கூடுதல் ஸ்பெஷல் மாதிரி தான் இருக்குது. கேரளாவில் பார்க்கும்போது எங்கே பார்த்தாலுமே அது தெரியுன்ற போது, ஏன்னா நம்ம இப்போவே சொல்லுவோம் என்ன படம் எதுவும் நல்லா வரமாட்டேங்குதுன்னு சொல்கிறோம், புலம்புறோம், ஒரு என்டர்டெயின்மெண்ட்டே இல்லை, ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்றது இப்போவே சொல்கிறோம். ஏன்னா அது வந்து இத்தனை நாள் நம்ம ஃபீல் ஆகாமல் வச்சது வந்து தளபதி படங்கள்னு ஒரு வகையில் சொல்லலாம். ஏன்னா அவர் படம்லாம் வந்து நமக்கு அந்த இதெல்லாம் ஃபீல் ஆனதில்ல. இப்போ ஒரு பெரிய ஒரு ஹீரோ போகிறாருன்னும் போது நமக்கு எவ்வளோ ஒரு எம்டி ஃபீல் ஆகுது பாருங்கள். என்னடா படமே ஒன்றும் இல்லாத மாதிரி இருக்குது, எந்த ஒரு என்டர்டெயின்மெண்ட்டும் இல்லாத மாதிரி இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு தமிழ் இண்டஸ்ட்ரியில் சினிமாவில் அவர் கிரியேட் பண்ணி வச்சுருக்காரு. ஸோ எந்த யாருக்குமே அந்த அளவுக்கு ஒரு ஹைப் இல்லை, இவருக்கு இருந்தது இல்லையா.
சினிமான்னு ஒன்று வர்றதே விஜய் படம் ஏதோ வரப்போ தான் ஏதோ வர மாதிரி தான் உங்கள் ஃபில்ம் இதெல்லாம் வந்து அது பாட்டுக்கு வரும் போகும் அது ஒன்று இருக்கும். பட் இவருதுன்னா அந்த ஆர்வம் எக்ஸ்ட்ரா வர்றதுக்கு முன்னாடியே நம்ம வந்து கதை பேச ஆரம்பிச்சிடுவோம். ஸோ அப்படி போயிட்டு இருந்ததெல்லாம் வந்து இனிமேல் இருக்காதுன்றதெல்லாம் ஏற்றுக்கவும் இல்லை. அது என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இவங்க சொல்கிறாங்க அவரும் பல வருஷமாக நடிச்சிட்ருக்கல ரெஸ்ட் வேணும், எங்கே ரெஸ்ட், இதுக்கப்புறம் திரும்ப அரசியலுக்கு போகிறாரு, அங்கே இதோட பல மடங்கு வேலை இருக்கும், பல மடங்கு இன்னும் அலைச்சல், இன்னும் ட்ரெஸ்ஸு, இன்னும் டஃப்பான வேலையை தான் எடுத்திருக்காரு, இனிமேல் ரெஸ்ட் இல்லை, இனிமேல் தான் அவருக்கு வேலையேன்ற மாதிரி இருக்குது. ஸோ தினமும் சந்திக்கணும் அதெல்லாம் இருக்கு இல்லையா. இல்லை எனக்கு ஏன்னு சொன்னேன்னா இப்போ நான் அந்த ஒரு பீஸ்ட்னு நினைக்கிறேன், அப்போ வந்து ஆடும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு ஆன மாதிரி அந்த ஸ்ட்ரெயின் பண்ணி, ஏன்னா அவருக்கும் அந்த ஏஜ் இஷ்யூன்னு ஒன்று இருக்குது என்ன தான் இருந்தாலும். ஸோ அது பார்க்கும்போது உண்மையாக எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஐயோ போதும்பா, ஸ்டெப்பாவது குறைக்கிறாங்களா, அதுவும் இல்லை ஸ்டெப்பும் அந்த அளவுக்கு ஹெவியாக கொடுக்கறதுனால கஷ்டமாக இருந்தது. அப்பயே எனக்கு தோணுச்சு பாவம் மனுஷன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு, அதனால சொன்னேன். அதாவது ஃபேன்ஸுக்காக அவர் அங்கே ரசிப்பாங்க, அவருக்காக அது நான் நினச்சி ஆடுறது தான் வரலாம். ஸோ அது இவங்க சொல்கிறது கரெக்டு தான், அது ஒரு ரெஸ்ட் கிடைக்குது இல்லை, அது இன்னும் அவர் போட்டு வருத்திட்டு அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தார் ஃபேனுக்காக, அதுலேருந்து ஒரு பிரேக் எடுக்கிற மாதிரி தான். இப்போது தளபதி போகும்போது தான் எனக்கு வந்து நம்ம இதுக்குனாலும் யோசிக்கலாம், அப்படியே பார்த்துட்டு வந்துட்டு தளபதி நிற்க போகிறான்னு சொல்லும் போது அப்போ மற்ற ஆக்ட்ரஸ்லாம் போனால் என்ன ஆகுது, இத்தனை நாள் பார்த்த ஹீரோஸ்லாம் குறைஞ்சிட்டே போகிறாங்க, இப்போ தளபதியும் இல்லை, அடுத்தது அஜித்தும் அவரும் வந்து நின்றுட்டார் படம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டான். அப்போ இந்த இண்டஸ்ட்ரி எப்படி இருக்குன்னு யோசிச்சு கூட பார்க்க முடியல. அது இவர் போகிறேன்னு சொல்லும் போது தான் எனக்கு மற்ற ஆக்ட்ரஸ்லாம் நின்றுட்டா என்ன ஆகிடுங்கிற ஃபீலே வருது. அப்போ எப்படா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி, அப்போ நம்மளாம் லக்குன்ற மாதிரி தோணும் சில டைம். நம்மளாம் இதெல்லாம் ரசிச்சுட்டு பார்த்துட்டு வந்திருக்கோம், இனிமேல் வர ஜென்ரேஷனுக்கு அந்த பாண்டிங்லாம் இருக்குமான்னு தெரியாது, ஏன்னா ட்ராவல் ஆனது அதெல்லாம் அந்த வாய்ப்பே இருக்காது. அந்த ஒரு நமக்கு கிடைச்சது அவங்களுக்கு கிடைக்கல, அது அந்த ஒரு ஃபீல் இருக்கானா. ஏன்னா பல வருஷமாக நம்ம ட்ராவல் ஆகிட்டுருக்கோம், இப்போ இருக்கவங்க திடீர்னு வருவாங்க, திடீர்னு காணாமல் போயிடுவாங்க, ஒரு படம் பண்ணுவாங்க அப்படி போயிடுவாங்க. பட் இத்தனை வருஷமாக அதை பண்ணி அதை பிடிச்சி நம்மளையும் என்டர்டெயின் பண்ணுறதுன்றதெல்லாம் நம்ம இதோடு முடிஞ்சிச்சு, நம்ம ஹீரோஸ் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி அவங்களும் வந்து ஒரு ஒருத்தராக காணாமல் போகிறோம். போய் இதுக்கு மேலே என்னடா அந்த ஃபீல்லாம் போயிடுதில்ல, ஒரு பாண்டிங் இருக்காது, நம்ம பழகி ஒரு வீட்டின் பிள்ளையாக நம்ம டிவிலையும் அதுலேயும் பார்த்து ரெகுலராக அவங்கள பார்த்து தான் சின்ன வயசுலேருந்து வளர்ந்துருக்கோம். ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு தான் அந்த ஃபீல்லாம் இருக்கும், இதுக்கப்புறம் இருக்க ஜென்ரேஷனுக்குலாம் கிடைக்குமான்றது கூட தெரியல. என்னடா சினிமாவுக்கு போய் இவ்வளோ பேசிகிட்டு இருக்கீங்கன்னா அது இருக்குங்க, நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம வளர்றது அது இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட், ஒரு ட்ரெஸ் வரப்போ நம்ம அவங்களை நோக்கி தான் போயிருக்கோம். ஸோ அதெல்லாம் ஒரு அதில் ஒருத்தர் ஒரு பாட்டாக இருந்தவர் வந்து இல்லை அப்படின்றது வந்து என்ன சொல்கிறது. இது இப்போ ஒருத்தன் சொன்னாங்களே ஒரு படத்தை பார்த்துட்டு ஃபேன் ஆகிட்டு தான் நான் வந்து இந்த கடைக்கு இந்த பேர்லாம் வச்சேன்னு சொல்லும்போது எனக்கு ஒரு ஞாபகம் வந்து ஸ்கூல் டைமில் படிக்கும்போது விஜய் டிவி நினைக்கிறேன், அது யாரோ ஒருத்தர் பேசியிருந்தது, ஒரு ஒரு ப்ரோ வந்து ஏதோ விஜய் டிவி என்னன்னு தெரியல, ஒரு ப்ரோ வந்து பேசினார் லவ் டுடே படம் மாதிரி என் லைஃப்லேயும் நடந்துச்சு, நானும் அவ்வளோ கஷ்டத்தில் ரொம்ப இதாக இருந்துட்டு இருந்த பல வருஷங்கள், அந்த படம் பார்த்ததுக்கப்புறம் தான் நான் அதுலேருந்து வெளியே வந்தேன் அப்படின்லாம் சொன்னார். ஸோ அந்தளவுக்கு அவர் படம் நிறைய பேர் லைஃப்பில் இம்பேக்ட் ஆகியிருக்கு, நிறைய விஷயங்கள்லேருந்து வெளியே வரத்துக்கும் உதவி இருக்குது. நிறைய படம்லாம் பண்ணியிருக்காருல, இந்த லவ் ரெண்டு பக்கம் லவ் பண்ணுவார், ஒரு இடத்துல வந்து என்ன படம் பண்ணாமல் இருக்கா அவனுக்கு நிறைய கூட அது பார்த்து அழுது கிளைமேக்ஸு சிம்ரன் விஜயா. ஆஹா, அது இல்லைப்பா, அந்த லவ் சேர்த்து வைப்பார் ஃப்ரெண்டுக்கு நினைக்கிறேன் ஏதோ ஒரு படம், அது வந்து கடைசியில் அதாவது சிஸ்டர் மேரேஜ் லாஸ்ட்டு கிளைமேக்ஸ் அதாக தான் இருக்கும், கையெழுத்து போட்டுட்டு பயங்கரமாக வந்து அழுவார். ஸோ அந்த மாதிரி சீன்லாம் பார்க்கும்போது ஓகே இப்படியும் லவ் வந்து விட்டு கொடுக்கலான்ற நிறைய படங்களும் அந்த மாதிரி அவர் பண்ணியிருக்காரு. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நிறைய எக்ஸாம்பிள் இருந்திருக்கு அவர் படத்தில், லவ்வை எப்படியும் எடுத்துகிட்டு போகலாம், எப்படியும் இருக்கலாம், நிறைய எமோஷன்ஸ் காட்டுறதா இருக்கட்டும், அவரோட நடிப்பை நான் அவ்வளோ ரசிச்சிருக்கேன். அழுறதெல்லாம் நான் வந்து நான் பிடிக்கும் ரொம்ப, தளபதிட்ட மற்ற எல்லாம் பிடிக்கும்னா அழகுறது ரொம்ப பிடிக்கும், அப்படி நடிப்பார். இப்போ கோ இந்த கோட் படத்தில் கூட அந்த அந்த பையன் அந்த இது உடம்பு இது ஆனதும் அழுவார் பாருங்கள், அப்படி இருந்துச்சு, நான் அப்படி ரசித்து பார்த்தேன் அதை. ஸோ அதெல்லாம் அவரை தவிர வேறு யாரும் கொடுக்க முடியாது. அவர் சிரிப்பும் அழகு தான், அழுறதும் அழகு தான் அப்படின்ற மாதிரி தான், ஏன்னா அந்த அழுகை வந்து ஒரு பசங்களோட வலியை வந்து மோஸ்ட்லி யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க, அது அவர் மூலியமாக தான் நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. ஸோ அந்த ஃபீல்லாம் வந்து அது இப்போ பார்க்குறவங்களுக்கு புரியும், நம்மளை மாதிரியே இருக்கடா அப்படின்ற மாதிரி, நம்ம வழியிலாம் தெரியாது இல்லையா, அவர் மூலிமா அதெல்லாம் வந்து பார்க்குறப்ப நம்மளுக்கும் அது கனெக்ட் ஆகிக்கும். ஸோ அதெல்லாம் இனிமேல் இருக்காதுங்க, அது என்ன சொல்கிறோம், அது பேசினாலும் நம்ம பேசிகிட்டே இருக்க நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது, அவ்வளோத்தையும் மிஸ் பண்ண போகிறோம் அப்படின்றப்போ அது என்ன, அது என்ன ஃபீல் கூட சொல்ல தெரியல, ஒரு மாதிரி இருக்குது, ஒரு ஒரு எம்டியான மாதிரியே இருக்குது எல்லாமே. இப்போ ஏன்னா அவரோட நடித்த பழைய படங்கள்லாம் பார்த்து பார்த்து என்ஜாய் பண்ண வேண்டியது, அந்த ஒரு இது கிடைக்கும் இல்லைல்ல. இப்போ எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணிட்டு அது பழைய படத்தெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்போம்.
இது எதுவுமே சொல்லாமல் இருந்தால் கூட ஒன்றும் இல்லை, லாஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் அந்த வார்த்தை அதுதான் குத்துது. அந்த படம் லாஸ்ட்டாக அப்படி போயிட்டு அதோட முடிய போகுது, அதுக்கப்புறம் இருக்காதுன்றது வழியோடு இருக்கும். எப்பவுமே என்ஜாய்மெண்ட்னா அது என்ஜாய்மெண்ட்டோட வருவோம். இது வந்து டபுளாக இருக்கும், போகிறப்போ என்ஜாயபிளாக போவோம், வரப்போ வந்து உடஞ்சி வரும். அது எப்படி இருக்க போதோ தெரில. அது ஃபேன்ஸ் முக்கியமாக யோசிச்சு பார்த்து, அவங்க நம்மளை விட 10 மடங்கு இருப்பாங்க, அவங்களாம் இன்னும் என்னென்ன பண்ண போகிறாங்களோன்ற மாதிரி இருக்கு. ஓகே, இதெல்லாம் நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.